ரா நேயர்களை நாம் அனுபவித்து வரும் விட்டலன் பாண்டிரங்கன் மாதத்தில் கொண்டாட்டங்களின் உச்ச கட்டம் பிரம்மாண்ட அரங்குகள் பிரமிக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் விட்டல விட்டல

அனைத்தையும் ஒன்றாக கொண்டாட ஒரு வியக்க வைக்கும் ஆஷாட ஏகாதசி நிகழ்ச்சி விட்டலனின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண் முன்னே உபன்யாச வடிவில் வழங்குகிறார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பாண்டுரஞ்சன் நடத்திய லீலைகளை ஹரிக்கதையாக அமுதூட்ட உள்ளார் திருமதி விசாகா ஹரி மனதுக்கு இனிய பாடல்களும் விட்டலுக்கு உகந்த அபங்கங்களையும் வழங்க உள்ளார் நாட்டு மக்களை தன் ஆன்மீக குரலால் கட்டி போட்டிருக்கும் பண்டிட் ஜெயதீர் மேவுண்டி சென்னையில் பண்டரிபுரம் ஜூலை ஒன்று சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி முதல் இடம் நாரத கான சபா சென்னை புக் மைஷோ ஆப் அல்லது இணையதளம் மூலமாக டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சப்தமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஸோ இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துவிட்டு அதனுடன் சேர்ந்து ஒரு நல்ல கேள்விக்காக நானும் காத்திருக்கிறேன் முதல்ல ராசி பலன் பார்க்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் இந்த மேஷராசி நேர்களுக்கு சூரியன் வந்து மிதுனத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாகவே இந்த ஆணி மாதம் சூரியனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அதிகமாக உண்டு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு ஒரு சிறப்புகளை உடையது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பானு சப்தமி மேஷராசி நேயர்களுக்கு சூரியன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ இந்த குழந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு எதுவுமே நான் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம் இந்த பானு சப்தமியில் சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இப்படி இந்த மேஷராசி நேயர்கள் வந்து சூரியனுக்கு உண்டான பரிகாரங்களை இந்த நாளில் செய்யும் பொழுது அவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பித்ருதோஷங்களும் தீரும் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மனதிற்கும் நல்ல ஒரு திருப்தி மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நல்ல ஒரு தன லாபத்தை இன்றைய நாளில் கொடுப்பார் அதனால் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை இவையாவும் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று இந்த பானு சப்தமியான இன்றைய நாளில் சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து இந்த கடகராசியில் சஞ்சாரம் செய்வதும் இதை எப்படி சொல்லுவோம்னா கேந்திரத்தில் சூரியனும் புதனும் இருப்பது வந்து ஆதித்ய புதனினுடைய யோகம் செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம் இப்படி இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையானது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் சிவபெருமானை வணங்கலாம் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் மிதுனராசி நேர்கள் ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது இந்த ராசி நேர்களுக்கு ஒரு விதத்தில் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் பொதுவாக சூரியன் புதன் சேர்க்கை ஒற்றை தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் இந்த பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு வெளிவருவதற்கு சூரிய பகவானினுடைய ஆதித்ய கிருதய ஸ்லோகத்தை படிக்கலாம் காலையில் சூரிய உதயத்தில் சூரிய ஹோரையில் கோதுமை தானம் செய்வதும் மிதுனராசினியர்களுக்கு நல்லது சூரிய பகவானின் சஞ்சாரம் மிதுனத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புத பகவான் ஆகையினால் இன்றைய நாள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் இன்று கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஆதித்யகிருதயம் படித்து சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது செவ்வாய் சுக்ரனின் சேர்க்கை கடகராசியில் நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும் சூரியன் புதனுடன் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் ஆகவே கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் காலை சூரிய கோரையில் சூரிய பகவானுக்கு தீபம் வழிபாடுகள் செய்து அன்னதானங்களும் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று ஒரு சிலருக்கு தூரதேச பிரயாணங்கள் ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அவர்களினுடைய உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் கடகராசி நேர்களுக்கு நீண்ட நாளாகவே நல்ல ஒரு மன நிம்மதியும் சஞ்சலம் இல்லாத ஒரு நாளாகும் இன்றைய நாள் அமைகிறது இன்று சிவபெருமானின் தரிசனம் சிறந்தது சிம்ம ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து என்னுடைய வீட்டில் இருப்பது இன்றைய நாளில் இந்த பானு சப்தமியில் சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் சூரியனை வணங்குவது சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்கள் மற்றும் ஏ ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் இந்த கண்ட இருப்பவர்கள் திருமண தோஷங்கள் இருப்பவர்களும் இன்றைய நாளில் சிம்மராசினியர்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி வ வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது சூரியனுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் கன்னிராசி இன்று நாள் முழுவதுமே இந்த கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இந்த சேர்க்கையினால் கன்னிராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருவது மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சில மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது கன்னிராசினியர்களுக்கு மன ஆறுதலும் திருப்தியும் கிடைக்கும் இன்று இந்த பானு சப்தமியாக இருப்பதனால் கோதுமை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள் சுலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரங்கள் இதில் சின்ன சின்ன மாற்றங்களோ அல்லது சின்ன சிக்கல்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து இன்று சப்தமி திதியில் ஏழு தீபம் ஏற்றி சூரியனை காலை வேளையில் வணங்க இந்த குழப்பங்கள் தீரும் விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நண்பர்களுக்காக அலைய வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பானு சப்தமியில் திருமணமாகாதவர்கள் ரிச்சிகராசியில் சூரிய பகவானை காலை வேளையில் வணங்குவது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் மற்றும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்களும் இந்த ராசி ராசினியர்களுக்கு இன்று சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை செய்து பரிகாரங்களையும் மேற்கொள்ளலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகியவற்றுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது விச்சிகராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும் இன்று மாலை நேரத்தில் காதலர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று காலை வேளையில் ஏழு தீபம் சூரிய பகவானுக்கு ஏற்றி அர்ச்சனை செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்கள் வரலாம் குறிப்பாக தகப்பனாரிடத்தில் விரோதம் இருப்பவர்கள் மற்றும் தகப்பனாரை விட்டு பிரிந்திருப்பவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் சப்தமத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் தனுசுராசினியர்களுக்கு இன்று முழுமையான பலன் கிடைக்கும் பானு சப்தமியல் ஆகவே காலையில் ஆறு முதல் ஏழு மணி வரைக்கும் இந்த சூரிய கோரையில் சூரிய பகவானை வணங்கலாம் அல்லது இன்றைய நாளில் காலை வேளை ஒன்பது மணிக்குள் சூரிய பகவானுக்கு அபிஷேகம் செய்வதோ தீபம் ஏற்றுவதோ மற்றும் கோதுமை தானம் செய்வதோ இது அனைத்தும் இன்று செய்யும் பொழுது மனதிற்கு ஆறுதலாக அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐந்து குடைய சுக்கர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது இந்த மகர ராசி நேர்களுக்கு ச நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு சிலருக்கு குழந்தை பாகியங்களையும் கொடுக்கும் சந்திராஷ்டமத்தில் இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைய நாளில் இவர்கள் கோதுமை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்திலும் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலையும் சந்திர பகவான் எட்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது மகர ராசி நேயர்கள் தயிர் சாதம் தானம் செய்யலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமைகிறார்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ராசியில் சனி ஏழாம் இடத்தில் சந்திரன் பாக்கியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று சலசலப்பு இல்லாத நாளாக இருக்கும் பானு சப்தமியான இன்றைய நாளில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் காலை வேளையில் ஏழு நபர்களுக்கு இன்று அன்னதானம் செய்து கோதுமையும் தானம் செய்ய இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று பைரவரை வணங்குவது நல்லது ஆறாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களினுடைய மறைமுக சத்துருக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் நான்காம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருப்பது குழந்தைகளால் சின்ன பிரச்சனைகள் வந்து மன அமைதி குறையலாம் ஆகவே மீனராசி அன்பர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்து சூரிய பகவானை காலை வேளையில் ஏழு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்த பின்னர் மாலை வேளையில் ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலர் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் அடுத்ததாக இன்றைய கேள்வி என்ன பார்க்கலாம் உடல் உறுப்புகள் மீதான கிரகங்களின் ஆதிக்கம் பற்றி கூறவும் பன்னெண்டு ராசி பார்த்தீங்கன்னாலே சில ஜோதிட நூல்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க மேஷம் வந்து தலை ரிஷபம் வந்து பேசு மிதுனம் வந்து தோல் கடகம் வந்து மார்பு பகுதி சிம்மம் வந்து வயிற்று பகுதி இப்படி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கும் ஸோ மீனராசிக்கு வந்து நம்மளுடைய பாதங்கள் வந்து போட்டிருப்பாங்க கண்டிப்பாக கிரகங்களினுடைய ஆதிக்கம் நம்ம உறுப்புகளுக்கு இருக்கும் இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த கிட்னி கிட்னி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு சூரியன் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் ஸோ ஒவ்வொரு கிரகமும் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய உறுப்புகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சந்திரன் காரணமாக இருப்பார் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரணமாக இருப்பார் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுத்திங்கன்னா குரு காரணமாக இருப்பார் நிரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுத்துருந்தீங்கன்னா புதன் காரணமாக இருப்பார் இப்போ சூரியன் வந்து சொல்லலாம் தலைமுடி கொட்டுறது ரொம்ப வயிறு வந்து தொந்தி போடுறது அண்டு ஒபீசிட்டி நம்மளுடைய ஒரு வயசுக்கு மீறின அந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறதும் எந்தெந்த வயசுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ இல்லாமல் அந்த வெயிட்டே இல்லாமல் அப்படியே குச்சி மாதிரி இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் லக்னத்தில் வந்து இப்போ ஒரு கும்ப லக்ன ஜாதகம் லக்னத்தில் சந்திரனும் ராகுவும் ஏழில் வந்து சனியும் கேத்துவும் ஸோ லக்னக்காரக்கன் சனி கேத்துவோட சூரியன் வீட்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சதை பிடிக்கவே பிடிக்காது அவங்க எவ்வளோ ஃபேட் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்பில் வந்து பருமன் வரவே வராது அவங்கெல்லாம் குச்சி மாதிரி இருப்பாங்க பென்சில் மாதிரி ஸோ இது வந்து அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் வரக்கூடியது தான் நூறு சதவிகிதம் கிரகங்கள் வந்து உறுப்பின் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய பாதிப்புக்கு கிரகங்கள் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் இப்போ ராகு கேத்துவெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இப்போ இந்த எலிசபெத் குவீன் எலிசபெத்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன அடி கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன வெட்டுக்காயம் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் நிற்கவே நிற்காது ஸோ அது வந்து ரொம்ப ரேர் உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளில் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான் காரணமாக இருக்கும் இது பரம்பரையாக இருக்கக்கூடியதும்னு கூட சொல்கிறது ஸோ பரம்பரை வியாதிக்கும் செவ்வாய் காரணமாக இருப்பாங்க இப்போ நம்ம வந்து நிறைய பேர் கேன்சர்லாம் இருக்காங்க இல்லையா அதற்கு இந்த செவ்வாய் ராகு சுக்ரன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இல்லை தனியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற நம்மிடம் படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் டபுள் த்ரீ எயிட் செவன் டபுள் எயிட் டபுள் செவன் சிக்ஸ்